வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சமோசா தாங்க, அதுவும் வெங்காய சமோசா. இந்த வெங்காய சமோசாவுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சமோசாவுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், நல்லா வந்து கொஞ்சம் காய்ச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு பிணைறது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் பிணையும் போது பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட இப்படி கலரி விட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா இது பிணைஞ்சாலே உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயோட ஆயிலோட பிணைஞ்சாலும் உங்களுக்கு எல்லா இடமே நல்லா படுற மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா உருட்டிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவு வந்து பிணைஞ்சிடலாம். பாருங்கள், நான் மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இங்கே இருந்தால் உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல ஒரு பந்து போல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம இந்த சமோசாவுக்குள்ளே ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். உள்ளே நம்ம வைக்கிற அந்த மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு வச்சிடறேன், இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு இங்கே பாருங்கள் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்க்குறேன். அவல் வந்து சிகப்பாவல் வெள்ளாவல் எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். இது கொஞ்சம் வந்து இப்படி நீங்கள் நல்ல ஒரு க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், 1 துண்டு இஞ்சி நல்லா நைஸாக பொடியை நறுக்கியிருக்கேன். அது மாதிரி பூண்டு 1-5 பல் எடுத்து அதுவும் பொடியை நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை மல்லித்தலை இது தேவையான அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அதாவது சும்மா கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது இது வந்து நம்ம வதக்கி இது பண்ணுறது கிடையாது, இது நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு, அதாவது நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணாலே உங்களுக்கு உள்ளே இருக்க எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம சமோசா சீட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இப்போ இந்த மாவு வந்து 4 பாதியாக நீங்கள் இதை உருட்டிடுங்க. பாருங்கள், நான் 4 பாதியாக இதை உருட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம். பாருங்கள், நான் சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுப்பு மேடையில் தான் நான் நல்லா இதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா தண்ணியை ஊற்றி நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டவல் வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஊட்டி வச்சுட்டு இந்த மைதா மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவை எடுத்து நம்ம இது மேலே போட்டுடலாம். போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக வரும். இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சிடலாம். பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். அதை நம்ம தேய்ச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிருங்க.
பாருங்க, நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன் பாருங்க. உங்களுக்கு கையில் எடுக்கும்போது தெரியும், உங்களுக்கு ரொம்பவும் திக்காக இல்லை, ரொம்பவும் தின்னா இல்லை, நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிடலாம் பாருங்க. நான் நாலு ரோல் பண்ணி வச்சுருந்தேன், அது நாலுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சும்மா ஒரு பேனில் இதை போட்டு எடுத்துடலாம் பாருங்க. அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு தோசை கல் வச்சுருக்கேன், இது வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னு நம்ம இந்த தேய்ச்சி வச்சுருக்க இந்த இதை போட்டுடலாம், இந்த ஷீட்டு, அதாவது சமோசா ஷீட்டை போட்டுருங்க. இதை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் இதை வந்து வேக வைக்கக்கூடாது, போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான். இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுறணும். பாருங்கள் லைட்டாக, ஏன்னா உங்களுக்கு சமோசா ஷீட் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும், அதனால தான் நம்ம போட்டு எடுக்கிறோம். இப்போ இதே மாதிரி ஜஸ்ட் இங்கே வருங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நேரம் இதை வச்சிடாதீங்க, நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஷீட்டும் போட்டு ஒரு வாட்டி எடுத்துருங்க பாருங்கள். இந்த தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டேன், 4 ஷீட்டுமே எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணணும் பாருங்கள். நான் வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணல, 4 மொத்தமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அப்படி கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் சென்ட்ரு, அதாவது 2 பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிப்போம், தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் போல் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக வேணாம், ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் ஒட்டணும். அதை சமோசா ஷீட் வந்து ஒட்டினா தான் உங்களுக்கு ஃபுல்லாக அது கவர் ஆகும் பாருங்க. இந்த திக்னஸ் அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம சமோசாவை ரெடி பண்ணிடலாம் பாருங்க. நம்ம சமோசா ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது எப்படி செய்யறதுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோன் எப்படி நீங்கள் மடிப்பீங்க அந்த மாதிரியே மடிச்சிருங்க. சாதாரணமாகவே சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக இந்த மெத்தட் செய்யலாம். இப்போ இந்த சைடில் மட்டும் நம்ம இந்த மைதா வந்து கொஞ்சம் போல எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் சைடில் மட்டும் இப்படி தடவிக்குங்க. தடவிட்டு பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் இப்போ இதில் கொஞ்சம் போல் நான் இந்த மைதாவை தடவிக்கிறேன். இதை வந்து அப்படியே நீங்கள் மடிச்சிடுங்க. எல்லாத்தையுமே நான் நல்லா மடித்து அதில் மசாலாலாம் வச்சு சூப்பரான ஒரு சமோசா கோன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது சிம்பிளான மெத்தடு, நீங்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா நீங்கள் பொட்டில் மடிக்காமல் ரோல் பண்ணாலே உங்களுக்கு போதும். அந்த மைதாவுடைய பேஸ்ட்டை நீங்கள் சைடில் ஒட்டிட்டு அது உள்ள மசாலா டஃப் பண்ணிங்கனாலே போதுங்க, சூப்பரான ஒரு சமோசா ரெடி ஆயிரும் பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சு இதுக்கு நான் சமோசா பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நான் கொஞ்சம் போல் இதை மாவு போட்டு பார்க்குறேன். இது மேலே நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடுங்க, மெதுவாக போடுங்க. எண்ணெயில் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
பாருங்க, சமோசாவை நாம பிளேட்ல அடுக்கிட்டோம். ஒரு ஈஸியான அருமையான சமோசா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.